இறையேசுவில் அன்பார்ந்தவர்களே, லூக்கா நற்செய்தி முதல் அதிகாரம் 49வது வசனம். ஏனெனில் வல்லவர் எனக்கு அரும் பெரும் செயல்கள் செய்துள்ளார் என்கின்ற அந்த திருவசனத்தை இன்றைக்கு நாம் சிந்திப்போம். இந்த ஆலயத்திற்குள் நாம் நுழைகின்ற பொழுதெல்லாம் நம் கண்ணிலே தெரிகின்ற மிகப்பெரிய உருவம் அன்னையினுடைய திருவுருவம். இதை மீண்டும் ஒரு முறை நீங்கள் உற்று பாருங்கள். காலடியிலே நிலவு கம்பீரமாக பெருமகிழ்வோடு தன் இரு கைகளையும் மார்பில் அணைத்தவாறு மேல் நோக்கி இருக்கின்ற அன்னை, அவளுடைய தலையிலே 12 விண்மீன்கள், இந்த பக்கம் 4, இந்த பக்கம் 4, மேலே இருக்கின்ற விண்மீன்கள் மிக சிறிதாக தெரியும். பீடத்திற்கு முன்பாக இன்று அலங்கரித்து வைத்திருக்கின்ற அன்னையை பாருங்கள். மலர்களெல்லாம் சூழ ஒரு தெய்வீகமாக மகிமை பெற்ற அன்னை. நம் வாழ்நாளிலே முதன் முதலிலே ஒரு குழந்தை சொல்லுகின்ற ஒரு வார்த்தை அம்மா. அந்த அம்மா என்று அந்த குழந்தை வார்த்தையை சொல்லுகின்ற பொழுது அந்த தாய் அடைகின்ற பெரும் மகிழ்வு, அடுத்து தந்தையை அழைக்கின்ற போது ஏற்படுகின்ற மகிழ்வை விட தாய் அம்மா என்று என் பிள்ளை சொல்லுகிறது. இன்று உலகம் முழுவதும் கிறிஸ்துவை மீட்பராக ஏற்றுக்கொண்ட எல்லோரும் ஒரு தாயினுடைய மகிமையை நினைத்து போற்றி புகழுகின்றோம். நமக்கு கடவுள் மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக கொடுத்த அன்னை அவள் விண்ணேற்பு அன்னை. நமக்கு உயிர் கொடுத்த நம் தாயை நாம் மிகப்பெரிய பொக்கிஷமாக நினைக்கிறோம். தந்தை உயிர் தந்தாலும் நமக்கு உருவையும் உடலையும் கொடுத்தவள் தாய். தாய் இல்லையேல் நாம் இந்த உலகை பார்த்திருக்க முடியாது. அவள் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம், நம்முடைய தாய், நம்மை பெற்றெடுத்த தாய். இன்று நாம் கொண்டாடுகின்ற தாய் உலகிலே இருக்கின்ற எல்லா தாய்மார்களையும் எல்லா அன்னையையும் ஒன்று சேர்த்தாலும் ஈடு இணை இல்லாத ஒரு தாய். கடந்த வாரம் முழுவதும் செய்தித்தாட்களிலே பார்த்திருப்போம், கேரளாவிலும் நீலகிரியிலும் அதிகமான மழை பெய்து நிலச்சரிவுகள் ஏற்பட்டிருக்கின்றன, நிறைய உயிர் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. மலை ஓரத்திலே தனது மனைவியோடும் தனது சிறு குழந்தையோடும் அன்போடு வாழ்ந்த ஒரு குடும்பம், கணவன் அதிக மழை பெய்கிறது, ஒருவேளை நிலம் சரியலாம் என்று வெளியில் சென்று பார்க்கிறான். மேலிருந்து நிலம் சரிந்து ஓடி வருகிறது கீழே. தன் மனைவியிடம் கூறுகிறான், நிலச்சரிவு வருகிறது, குழந்தையை எடுத்துக்கொண்டு வெளியே ஓடுவோம் என்று. கணவனும் ஓடுகிறான், மனைவியும் ஓடுகிறாள், கையிலே குழந்தை. ஆனால் நிலச்சரிவு அந்த தாயையும் அந்த குழந்தையையும் மூடிவிடுகிறது. கணவன் பிழைத்து கொண்டான், ஆனால் கதறி அழுகிறான். தன் மனைவியும் தன் அன்பு குழந்தையும் நிலச்சரிவுக்குள் புதைந்து போய்விட்டதே என்று. மீட்பு பணிக்குழு வருகிறது, தோண்டி எடுக்கிறார்கள். அந்த தாயும் குழந்தையும் இறந்த நிலை. ஆனால் செய்தியிலே கூறுகிறார்கள், தன் குழந்தையை அணைத்த வண்ணம் இறந்து போன தாய். அந்த தாய் முயற்சி செய்திருக்க வேண்டும், தான் காயப்பட்டாலும் சரி, தான் இறந்தால் கூட சரி, ஆனால் என் பிள்ளையை காப்பாற்ற வேண்டும் என்று. தன் குழந்தையை அரவணைத்தபடி இறந்து போன தாய் தன் குழந்தையை பாதுகாக்க முயன்றாள் சாவிலிருந்து, ஆனால் அந்த தாயால் முடியவில்லை.
இன்று நாம் மகிமையோடு கொண்டாடுகின்ற தாய் நம்மெல்லோரையும் பாவத்திலிருந்து, சாவிலிருந்து, சாத்தானின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்பதற்காக தன் மகனை நமக்காக கையளிக்கிறாள். இந்த அன்னையை பற்றி மூன்று கருத்துக்களை நம் உள்ளத்திலே நிறுத்தி கொள்வோம். ஒன்று, இன்று நாம் கொண்டாடுகின்ற அன்னை அமல உறுப்பவை, பாவம் இல்லாமல் பிறந்தவள், தன்னுடைய மகனை தாங்கி தன் மகனுக்கு மனு உரு கொடுத்து மீட்பளிக்க இருக்கின்ற அந்த மகனுக்கு வாழ்வளிக்கின்ற தாயாக பரமதந்தை அவரை தெரிந்து கொண்டதால் பிறப்பிலேயே ஜென்ம பாவமில்லாமல் மாசற்றவளாக பிறக்கிறாள். இன்று லூர்து நகரிலே காட்சி தந்தபோது பெர்னதத் கேட்கிறாள், அம்மா உங்களுடைய பெயர் என்ன? அவளே அன்னையே திருவாய் மலர்ந்து கூறுகிறாள், நாமே அமல உற்பவம், மாசின்றி கருவிலே உருவான பெண். இரண்டாவதாக, இந்த தாய் கன்னி, இதோ கன்னி கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றெடுப்பாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் அல்லது அழைக்கப்படுவார். கன்னியான தாய், ஏனெனில் அவள் அருள் நிறைந்தவள் என்று நற்செய்தி கூறுகிறது. வானதூதர் அன்னைக்கு கூறிய வாழ்த்தொலி, அருள் நிறைந்தவளே வாழ்க ஆண்டவர் உம்முடனே. தாவீது அரசர் எருசலேமை தலைநகராக கொண்ட பொழுது பெருமகிழ்வோடும் ஆனந்தத்தோடும் ஆடம்பரமாக வாக்குத்தத்தத்தின் பெட்டகத்தை எருசலேம் நகருக்குள்ளே கொண்டு செல்லுகிறார். தானே நடனமாடி சென்றதாக கூட வாசிக்கின்றோம். வாக்குத்தத்தத்தின் பெட்டகம், அந்த பெட்டகத்தின் உள்ளே என்ன இருந்தது? கடவுள் கொடுத்த 10 கட்டளை, விண்ணிலிருந்து பொழிந்த மன்னா, துளிர்த்த ஆரோனின் கோல், வாக்குத்தத்தத்தின் பெட்டகம். இவை மூன்றையும் உள்ளடக்கிய இறைமகன் இயேசு அன்னை மரியாளின் மகனாக மனு உரு எடுத்து இவ்வுலகிலே தோன்றினாள். நாம் ஜெபிக்கின்ற பொழுது அன்னையையே வாக்குத்தத்தத்தின் பெட்டகமே என்று சொல்லுகிறோம். இயேசுவை சுமந்த அன்னை நற்கருணை பேழை. இந்த தாய் அமல உற்பவி, கன்னியான தாய். இந்த அன்னை இயேசுவை உள்ளத்திலும் உதரத்திலும் சுமந்து இயேசுவின் முதல் சீடத்தியாக வாழ்ந்தவள். தன் மகனை பலியாக ஒப்பு கொடுத்து இந்த உலகை மீட்டெடுத்தவள். ஒரு வகையிலே அன்னையை புதிய ஏவாள் என்று கூறுகிறான். முதலிலே ஆதி ஆகமத்திலே பார்க்கின்றோம், நமது முதல் தாய் கடவுளுடைய கட்டளையை மீறுகிறாள், கடவுளை வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளுகிறாள். ஆனால் இந்த புதிய ஏவாள் அன்னை மரியாள் கடவுளுடைய வார்த்தையே தன் வாழ்வு, கடவுளுடைய விருப்பமே என் விருப்பம் என்று தன்னை அடிமையாக்கி கொள்ளுகிறாள். அந்த அன்னையினுடைய ஆசையால், விருப்பத்தால், கடவுளாக வேண்டும் என்கின்ற எண்ணத்தால் நாமெல்லாம் பாவத்திற்கும் சாவுக்கும் அடிமையானோம். ஆனால் இந்த அன்னையினுடைய திருமகனால் நாம் எல்லோரும் பாவத்திலிருந்தும் சாவிலிருந்தும் மீட்கப்பட்டோம். இன்று தனக்கு வாழ்வளித்து தன்னுடைய மீட்பு பணியிலே துணையாக இருந்த அந்த அன்னையை இறைமகன் இயேசு தன் பரமதந்தையின் ஆசியோடு, தூய ஆவியினுடைய பெருமகிழ்வோடு இன்று விண்ணகத்திற்கு ஆன்மாவோடும் உடலோடும் எடுத்து கொள்கிறார். அதைத்தான் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட முதல் வாசகம் இங்கே பீடத்திற்கு பின்பாக காட்டுகின்ற காட்சி. பெண்ணொருவள் தோன்றினாள், கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தாள், நிலவின் மேல் நின்றிருந்தாள், 12 மின்மீன்களை முடியாக கொண்டிருந்தாள்.
அந்த மூன்று வார்த்தைகளையும் பாருங்கள். கதிரவனை ஒரு பெண் ஆடையாக அணிய முடியுமா? முடியும் அன்னையால். ஏனென்றால் அவள் மாசற்றவள், கன்னி, இறைவன் இயேசுவை பெற்றெடுத்தவள். நிலவின் மேல் ஒரு பெண் நிற்க முடியுமா? நிற்க முடியும். ஏனென்றால் அவள் அமல உற்பவி, கன்னி, இயேசுவை இந்த உலகிற்கு தந்தவள். பன்னீர் விண்மீன்களை சூடி மகிமையாக திகழ்கின்ற அந்த அன்னை. இந்த அன்னையை உற்று நோக்குகின்ற பொழுதெல்லாம் நமக்கு அவள் கூறுகின்ற செய்தி என்ன? இயேசு தன் தாயை, அமல உற்பவியை, கன்னித்தாயை, மகிமையோடு தான் வாழுகின்ற விண்ணுக்கு அழைத்து சென்றார். தன் மகனோடு விண்ணிலே இருக்கின்றார். ஜெபமாலை ஜபிக்கின்ற பொழுது நாம் கடைசி தேவ ரகசியமாக என்ன ஜபிக்கிறோம்? தேவ அன்னையை பரலோக பூலோக ராக்கினியாக முடிசூட்டியதை நினைக்கிறோம். விண்ணுக்கும் மண்ணுக்கும் அரசியாக பரமதந்தை முடிசூடி மகிழ்வதை ரகசியமாக ஜபிக்கின்றோம். இது நமக்கு என்ன கூறுகின்றது? இன்றைய இரண்டாம் வாசகத்திலே பார்த்தோம், ஒரு மனிதனால் பாவம் வந்தது. ஆதாமால், முதல் தந்தையால் பாவம் இவை உலகிற்கு வந்தது. கீழ்ப்படியாமையால், கீழ்ப்படிந்து வாழ்ந்த இறைமகன் இயேசுவின் இறப்பால், உயிர்ப்பால் நமக்கு மீட்பு கிடைத்தது. இயேசு உயிர்த்தார், அவரை போல் நாமும் உயிர்ப்போம் என்பது நமது விசுவாசம், நமது நம்பிக்கை. அந்த உயிர்ப்பின் மகிமையை இயேசு முதன் முதலாக தன் தாய்க்கு கொடுக்கின்றார். அந்த கனியை சுவைக்கின்ற பாக்கியத்தை இன்று அந்த அன்னையினுடைய விண்ணேற்பை கொண்டாடி மகிழ்கின்ற பொழுது, இந்த அன்னை நம்பிக்கை நட்சத்திரமாகவும், நம் வாழ்வு எப்படி அமையப் போகிறது, நம் எதிர்காலம் என்ன என்பதையும் எடுத்துகின்ற தாய். இந்த அன்னை எப்படி விண்ணுக்கு எடுத்து கொள்ளப்பட்டாலோ அதே போன்று இறை இயேசுவும் நமக்கு நிலைத்த வாழ்வை கொடுப்பார் என்கின்ற நம்பிக்கையை அன்னையின் விண்ணேற்பு நமக்கு உறுதி செய்கிறது. அது ஒரு முன் அடையாளமாகவும் நம்பிக்கையின் நட்சத்திரமாகவும் இருக்கின்றது. இறை இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய எல்லா ஜெபங்களையும் நாம் மீண்டும் மீண்டும் ஜெபிக்கின்ற பொழுதும் படிக்கின்ற பொழுதும் நமக்கு சொல்லப்படுகின்ற கருத்து, அன்னை ஆன்மாவோடும் உடலோடும் விண்ணகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டாள், அவளுடைய பிள்ளைகள் நாம், அந்த தாயின் விருப்பத்திற்கு ஏற்ற வாழ்வு நாம் வாழ்வோம் எனில் நாமும் தன் மகனோடு, பரமதந்தையோடு, தூய ஆவியோடு அவள் வாழுகின்ற அந்த விண்ணகத்தை ஒரு நாள் உரிமையாக்கு கொள்ளுவோம் என்கின்ற முன் அடையாளத்தையும் உறுதியையும் தருகிறது. இன்று அந்த அன்னை வழியாக மன்றாடுவோம். நம் பாங்கிலே வாழுகின்ற அத்தனை குடும்பங்களையும் அன்னையினுடைய பாதத்திலே காணிக்கையாக்குவோம். அன்னை ஒரே ஒரு வார்த்தையிலே தன் வாழ்வின் உறுதிப்பாட்டை கூறுகிறார். வல்லவர் எனக்கு அரும் பெரும் செயல் புரிந்தார். அன்னை தன்னை தாழ்த்தி கொண்டாள் என்று கூறுகின்ற பொழுது தான் ஒன்றுமில்லை என்பதை எடுத்து கூறுவதை விட கடவுள்தான் எனக்கு எல்லாவற்றையும் செய்தார், வல்லவராம் கடவுள் எனக்கு எல்லாவற்றையும் செய்தார் என்று வாழ்ந்த அன்னை. இன்று அந்த அன்னையை கொண்டாடி மகிழ்கின்ற பொழுது நாமும் நம்முடைய வாழ்வில் எல்லாம் இறைவன், எல்லாம் கடவுள், எல்லாம் வல்லவர், அவர்தான் நம் வாழ்வில் எல்லா அதிசயங்களையும் நிறைவேற்றி கொடுத்து ஒரு நாள் அன்னையின் பரிந்துரையால், திருமகனின் ஆசியால் அந்த நிலைத்த வாழ்வை நமக்கு கொடுப்பார் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுப்போம்.